எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. இந்த வீடியோவில் வந்து நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாமா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். என்னென்னா, டிக்கெட் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப். ஓகேவா? ஸோ இது வந்து பெரிய ஆப் கிடையாது, ரொம்ப குட்டியூன் ஆப் தான். ஸோ இதோட ஒர்க் ஃப்ளோ இது தான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சென்னையில் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், நிறைய டீம் பாஸ் இருக்குது, லைக் குயின்ஸ்லேண்ட், எம்ஜிஎம் அது மாதிரி இருக்குது. அங்கே வந்து டிக்கெட் அவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னா, அடல்ட் சைல்டு அது மாதிரி போடுவாங்க. ஓகே, இது வந்து டீம் பாக்ஸ் மட்டும் கிடையாது, இது நிறைய ஈவெண்ட்டில் அவங்க அப்படி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தர ஏஜை வச்சு அவங்க அடல்ட்டா சைல்டா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம ஆப். ஓகே, இதுதான் நம்மளோட ஒர்க் ஃப்ளோ. ஸோ இஃப் எ பர்சன் ஏஜ் இஸ் மோர் தென் 18, தேர் அடல்ட் கேட்டகரி, அதர்வைஸ் தே ஆர் சைல்ட் கேட்டகரி. ஓகேவா? ஸோ இஃப் நம்ம பில்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக லெட் ஏஜ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து என்னோட ஏஜ் தரேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 24 தரேன் வச்சுக்கோங்களேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் டெர்னரி ஆப்ரேட்டர் இல்லாத போது ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்னென்னா, இஃப் கண்டிஷன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இஃப் கண்டிஷன் இங்கே ட்ரூ வந்துச்சு அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கிற கோட் லைக் கண்டிஷன் ரன்ஸ். ஓகேவா? அதுவே இல்லை அப்படின்னா எல்ஸ், அப்புறம் இங்கே வந்து உங்களோட எல்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இது பேசிக்கலி என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து உங்களோட லாஜிக் தருவீங்க. ஓகேவா? இந்த அடல்ட்டா இல்லையா அதுக்கான லாஜிக் தருவீங்க, அதுக்குள்ளே வந்து உங்களோட கோடு இங்கே ரன் ஆகும். அதே மாதிரி சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, இங்கே எல்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இது தான் இஃப் கண்டிஷன்ஸ். இதை வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம் எனிவே. ஸோ ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு லைட்டாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் டைப் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ டைப் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து 24 மேலே இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து என்ன வேணும், அடல்ட் டிக்கெட் அப்படின்னு வேணும். ஓகேவா? சிம்பிள் போட்டு முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி சப்போஸ் இது வந்து எனக்கு வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா, கண்டிப்பாக அவங்க அடல்ட் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிட் டிக்கெட்டோ இல்லை வந்து சைல்டு டிக்கெட் அப்படின்னு வச்சுக்கலாமா? சைல்டு டிக்கெட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா, நீங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது, டெர்னரி ஆப்ரேட்டர் சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க, அதில் எப்படி பண்ணுது பார்க்கலாமா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு மேலே போயிடுறேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேரெக்டாக வந்து லெட் டைப் அப்படின்னு கேட் பண்ணுறேன். ஸோ டைப். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்மளோட கண்டிஷன்ஸ். ஸோ என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, நம்ம கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டிவ் வந்து யூஸ் பண்ணுறோம். லைக் ஏஜ் வந்து நல்லா பாருங்கள், ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்படி யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ஏஜ் வந்து 18 மேலே இருந்துச்சு அப்படின்னா, ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து இந்த அடல்ட் டிக்கெட் அப்படின்னு கால் பண்ணலாம். ஓகேவா? சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், இந்த கோலன் போட்டுட்டு இங்கே வந்து சைல்ட் டிக்கெட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ புரியலாம் பாருங்கள், நான் திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டைப் ஈக்குவல் டு ஏஜ், இந்த கண்டிஷன் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இது எக்ஸிட் ஆகும். ஓகே, அதுவே இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சைல்டு டிக்கெட் எக்ஸிட் ஆகும். ஓகேவா? நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லாக் டைப் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? கண்ட்ரோல் எஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட் டிக்கெட் வருது, பிகாஸ் ஏஜ் வந்து 24. அதே வாட் சப்போஸ் நான் வந்து 16 தரேன் வச்சுக்கோங்களேன், 16 கண்ட்ரோல் எஸ் சைல்டு டிக்கெட். பார்த்தீங்களா? இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, அதோட சின்டாக்ஸ் கீவேர்ட் இது தான். ஓகே, ஸோ நான் வந்து கொஞ்சம் மேலே போகிறேன். இங்கே பாருங்கள், ஸோ உங்களோட கண்டிஷன் அண்ட் உங்கள் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து உங்களோட வேல்யூ 1. ஓகே, அதுவே உங்கள் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களோட லெவல் வேல்யூ இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். நீங்கள் டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து நிறைய கண்டிஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த இஃப் இந்த லைனுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த சிங்கிள் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லைக் உங்களோட அப்ளிகேஷன் ஏதாச்சும் பில்ட் பண்ணிவிட்டு அதில் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். பாய்.